ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் ப்ளஸ் 1/4 கப் மைதா, 1/4 கப் பட்டர், 1/2 கப் மில்க் பவுடர், 3/4 கப் பவுடர் சுகர், 1/4 கப் கார்ன்ஃப்ளார், 1 கப் வார்ம் மில்க், அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாம் தான் தேவையான திங்ஸ். இனி வந்து பேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டர், அதை சேர்த்து பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நான் எடுத்துருக்கிறது வந்து அன்சால்டட் பட்டர். ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி வந்து பட்டரை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி வந்து சாஃப்டாக தான் இருக்கும், இன்னும் வந்து கொஞ்சம் லைட் ஆகணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் வந்து நல்லா லைட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 3/4 கப் பவுடர் சுகர், அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகருக்கு பதிலாக வந்து நீங்கள் ஐசிங் சுகரையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து 3/4 கப் நார்மல் சுகரை எடுத்து அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து சுகரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்பைன் ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது அது கம்பைன் ஆகி வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதும் பட்டரும் சுகரும் வந்து நல்லா கம்பைன் ஆகி வந்துடுச்சு. இனி வந்து இந்த பவுலை சைடில் வச்சுக்கலாம். இன்னொரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1 கப் வார்ம் மில்க், அதை சேர்த்துக்கலாம். மில்க் வந்து வார்மாக தான் இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஏன் வந்து வார்ம் மில்க் எடுக்கிறோன்னா, நார்மல் கோல்டு மில்கில் வந்து மில்க் பவுடர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாது, நிறைய கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் வார்ம் மில்க் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டர் சுகர் மிக்சர், அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து மில்க்கு கூட சேர்ந்து கம்பைன் ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். பட்டர் வந்து மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்ட் ஆயிரும். இனி வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடை எடுத்து அதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வரும். நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1/4 கப் கார்ன்ஃப்ளார், இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பேச்சில் இல்லாட்டா வந்து ஹேண்ட் விஸ்க் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் வந்து கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கேக் டின்ல பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம கேக் பேட்டரை வந்து மோல்டில் வந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த வினிகரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் வந்து கேக்கை வந்து நல்லா லைட் ஆகி அதை வந்து நல்லா ஃப்ளஃபியாகும். இனி வந்து நம்ம கேக் பேட்டரை வந்து கேக் டின்ல சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக கேக் டின்னை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி வந்து கேக்கை வந்து ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஓவனை வந்து ஆல்ரெடி வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் கடாயில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் குக்கிங் சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னை வந்து உள்ளாடி வச்சு 40-45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கன்வெக்ஷன் மோடில் 35 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ண போகிறேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போது நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. எனக்கு வந்து இதை பேக் பண்ணுறதுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஆல்ரெடி 35 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணேன். கேக் வந்து ரொம்ப ஓவராகவும் பேக் ஆகக்கூடாது, மேலெல்லாம் ஹார்ட் ஆயிரும். இனி வந்து இதை வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இனி வந்து நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு டச் பண்ணி பார்த்தாலே தெரியுது கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய நேம்க்கு ஏத்தாப்பில் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.